இந்த அழகான மூஞ்சை எப்படி அசிங்கமாக்க போகிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப் போடணும்னா ஒரு பெரிய கஷ்டம். இந்த மாதிரி நான் தடுக்கி விடுற மாதிரிலாம் கொஞ்சம் ஏமாற்றுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே ஈஸியாக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கினேன். இதை வச்சு ரொம்ப ஈஸியாக ஐ மேக்கப் யார் வேணால் போடலாம், அவ்வளோ அழகாக இருக்கும், ஈஸியாக கட் க்ரீஸ்லாம் பண்ணலான்னு போட்டுருந்துச்சு. அண்ட் இதை வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. இதில் மூணு செட் இருக்குது உங்களுக்கு வந்து, ரவுண்டட் கட் க்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த விங்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் டார்க் கலர் ஐ ஷேடோ என்ன வேணுமோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷார்ப்பாக வரும் அப்படின்னு. இது அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ நான் மேலே வந்து அகைன் கன்சீலர் ஃபுல்லாக போட்டு மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த கேன்வஸ் இன்னும் கூட கிளியராக இருக்கும். ஸோ நம்ம போடுறதுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ இன்னும் டார்க் ப்ரௌன் ஐ ஷேட் எடுத்து நான் போடுறேன். ஆக்சுவலி போன வாட்டியோட இந்த வாட்டி பரவாயில்ல. ஸோ நடுவில் சும்மா கொஞ்சம் ஷிம்மர் ஷேட் போட்டுக்கிறேன், இன்னொரு சைட் வேறு ஷேப் யூஸ் பண்ணுறேன். அந்த கண்ணுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த கண்ணுக்கு யூஸ் பண்ண இந்த ஷேப் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி கஷமஷான இருந்துச்சு. பட் இதையும் ஷிம்மர் ஷேட் போட்டு என்னமோ மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐலைனர் மாதிரி பிளாக் கலர் ஐ ஷேடோவை கண்ணுக்கு க்ளோஸாக போட்டுக்கிட்டேன். ஓவரால் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான், பட் இதை விட நார்மலாக பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.